அதுவும் ஒரு கோஷ்டி. காலையில் எந்திரிச்சோடனே குட் மார்னிங் பல் விளக்கி விட்டேன். இது என்ன இப்போ, இது உலகத்துக்கு ஒரு செய்தியா? அது லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு, லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு, கரும்பு மேலே லாரி ஏறுனா அது ஜூஸு. இதை படிச்ச நீ லூசு அப்படின்னு எழுதியிருந்தான். இப்போ நீங்கள் கேட்பீங்க, நீ ஏன் படித்த? ஒரு வாத்தியார் ஒரு பையனை கேட்டாராம், பல் விழுந்தது என்ன இலக்கண குறிப்பு? அவன் உடனே யோசிச்சு பார்த்துட்டு ஈறுகிட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு இருக்கான். அவருக்கே குழப்பம் வந்துருச்சு, எப்படின்னாரு, பல் ஈறுகிட்டாத்தானே பல் விழுகும்? எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காதுங்க, அது சாதாரணம் கிடையாது. கல்கத்தாவில் சர் சிவி ராமன், தமிழ்நாட்டில் பிறந்தவர், திருச்சியில் பிறந்தவர், கல்கத்தாவில் போய் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு. டிராம் வண்டியில் போயிட்டுருக்காரு. டிராம் வண்டி இங்கே சென்னையில் ஓடி இருக்கு, இப்போ இல்லை, உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்குங்க. அது ஏன் நம்ம எடுத்துட்டோம்னு எனக்கு தெரியல. அது ஊருக்குள்ளேயே கூடி போக மண்புழு மாதிரி போயிட்டே இருக்கும். அதுவும் சுவிட்சர்லாந்து, பாரிஸ், லண்டன், ஆஸ்திரேலியா, மாஸ்கோ, எல்லா இடத்துலையும் ட்ராம் இருக்குங்க. இப்போ தெரியுதா நான் இந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு? நானாக சொல்லலை. சரி, அந்த ட்ராம் வண்டியினுடைய சிறப்பு என்னென்னா, குறைவான டிக்கெட்டு, மெதுவாக போகும். அதில் போயிட்டுருக்கப்ப கல்கத்தா யூனிவர்சிட்டியில் ஒரு போர்டை பார்க்குறாருங்க. அந்த போர்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு டேட் போட்டு இன்று கடைசிங்கிற மாதிரி போட்டிருக்கு. நம்ம என்ன செய்வோம்னா, இன்று இப்படம் கடைசின்னா உடனே ஓடிடுவோம் படக்கட்டு இறங்கி. அதில் என்ன போட்டிருக்கு, லண்டனில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் உதவித்தொகையோடு பயில்வதற்கான விண்ணப்பிக்கிற நாள் இன்று கடைசி நாள்னு போட்டிருக்கவும், ஓடிக்கிட்டு இருக்க ரயிலிருந்து குதிச்சு இறங்கி சர் ஸ்ரீராமன் ஓடி போய் அந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி போட்டதுனால தான் என்னாச்சுன்னா, லண்டனில் அவருக்கு வாய்ப்பு கிடச்சி அங்கே படிச்சுட்டு திரும்ப இங்கே வந்து அவர் நோபல் பரிசுக்குரிய ஒரு அரிய செய்தியை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால் சந்தர்ப்பம். பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னாரு. யார் ஒன்றும் கவலைப்படக்கூடாது, ஏதாவது கேள்வி கேட்டேன்னா வெறும் செல்ல காதல் வச்சு அப்படியா அப்படின்ட்டு கிளம்பக்கூடாது. எந்த கேள்வி கேட்டாலும் நானே பதில் சொல்லுவேன். ஏன்னா எதுக்கு நமக்கு ஊர் பகை? தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடான்னு சொல்லுவானே, உள்ளே வாடான்னு அவன் சொல்லுவானே. இந்த எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப சாமி விட்டு போவான், சாமி வாத்தியார் அடிக்கக்கூடாது. இன்னைக்கு வாத்தியார் சாமி விட்டு போகிறாரு, சாமி நான் உயிரோடு வரணும், என் மனைவி தாலி பாக்கிய நல்லா இருக்கணும் அப்படின்னு. பசித்திரு, தனித்திரு, வெளித்திரு சொன்னவர் யாருன்னா, வள்ளலார். வள்ளலார் முன்சாமி, அடுத்த வட்டம் இப்படி நான் பேசிட்டு வர்றப்ப ஏதாவது பதில் சொன்னாங்கன்னா இங்கே புத்தகங்களை வச்சுக்கோங்க, படக்கு படக்குன்னு எடுத்து கொடுங்க. நான் ஏழு புத்தகம் கூட தரேன் நான். ரெட்ட ஆயுள் தண்டனையான்னு நினச்சிடாம அவர் சொன்ன மாதிரி இவர் பேச்சு கேட்குறதும் இல்லாமல் புஸ்தம் நல்லா தான் எழுதுறது, ஒன்றும் பயப்படாங்க. ஒரு 20-21 புத்தகம் எழுதியிருக்கேன், எளிமையாக தான் இருக்கும். வள்ளலார் சொல்லிட்டார், ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாராம், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார்? எங்கள் வாத்தியார் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் தானே 10 வருஷமாக ஒரே சிலபஸை படிக்கிறாரு. இருக்கட்டும், பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னா என்ன அர்த்தம்னா, பசித்திரு பா, தனித்திரு தா, விழித்திரு வி, இந்த மூணையும் கூட்டுங்க, என்ன வரும், என்ன வரும், கடுகடுன்னு கோவம் வருமா? பதவி வரும். பதவிங்கிற சொல் வர்றதுக்கு பசித்திருக்க வேண்டுமாம், தனித்திருக்க வேண்டுமாம், விழித்திருக்க வேண்டுமாம். பசித்திருக்குதுன்னா என்ன, பேயா அலையிறதா, எங்கே சோறு போட்டாலும் போய் திம்பே. இங்கே ஒரு பள்ளம், இங்கே ஒரு பள்ளம், இங்கே ஒரு பள்ளம் இருக்குது. இந்த பள்ளத்தை உணவால் நிரப்பணும் வயிறு, இந்த பள்ளத்தை அன்பால் நிரப்பணும் இதயம், இந்த பள்ளத்தை அறிவால் நிரப்பணும் அதுதான் படிப்பு, வாசிப்பு. இப்போ அவர் சொல்கிறாரு, முதல்ல உனக்கு பசி இருக்கணும், எங்கே வயிற்று பசி இல்லை, அறிவு பசி, தேடணும், விடாமல் ஓடி தேடணும். தனித்திருத்தல்னா என்ன, இண்டிவிஜுவாலிட்டி. தனித்திருத்தல்னா நாலு பேர் உட்காந்துருக்காங்க, நாலு பேருக்கும் தனித்தன்மை இருக்கணும். இங்கே 100 பேர் இருக்கீங்கன்னா 100 பேருக்கும் தனித்தன்மை இருக்கணும். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இதனை இந்த செயலை இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிக்கும், இத்தனை பேரில் இவனால் செய்ய முடியும் என்று அதனை அந்த செயலை
அவன்கண் விடல், அவன்கிட்ட விட்டுட்டு விளைவிக்கணும், நொய் நொயின்னு இருக்கக்கூடாது. இதுதான் அதனுடைய சிறப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தனித்தன்மை நமக்கு என்ன இருக்கு? பாட தெரியுமா, பேச தெரியுமா, எழுத தெரியுமா? இந்த பாருங்க, நமக்கு என்ன தெரியும்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கங்க, அந்த வாழ்க்கை வேஸ்ட்டுங்க. நமக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லப்படாது. ஒரு படத்துல உசிலமணி உட்கார்ந்துருப்பார், குண்டா, அவர் தான் முதலாளி. நாகேசும் ஏ வீரப்பன் ஒரு நடிகர், அபாரமாக வர வேண்டிய நடிகர், அவர் அதிகமாக வராமல் போயிட்டார். அவர் தான் கவுண்டமணிக்கெல்லாம் அவசரம் எழுதுவார் பின்னாடி. ரெண்டு பேரும் வேலை கேட்டு போவாங்க. அப்போ நான் அந்த முதலாளி கேட்பார் நாகேஷை பார்த்து, உனக்கு கார் ஓட தெரியுமா? நாகேஷ், தெரியாது. உனக்கு அப்படிம்பாரு வீரப்படம் பார்த்து. அவனுக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படிம்பாரு. யுவர் அப்பாயிண்டட், என்ன இவர் தெரியும்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு இது ரொம்ப பேத்துக்கு புரியல. நான் ரொம்ப கஷ்டம்தான் டிராவல் பண்ணுறது. இங்கே இருங்க, என் கூடவே வந்தால் தான் என் பேச்சு புரியும். என் கூடவே வரணும். குப்பு குப்புனு எந்திரிச்சு போய் என்னை பயமுறுத்தக்கூடாது, கூடவே வரணும். அவன் தெரியாதுன்னு சொன்னால் அதே தான் இவர் என்ன சொன்னார், அவருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியும்னாரு. உடனே நீ முதலாளி எவ்வளவு அறிவாளியாக இருக்காருன்னு பாருங்க. இதை எதுக்கு சொல்கிறேன் நான், படிக்கிற பழக்கத்தில் இந்த விழித்திருத்தல்ங்கிற விஷயத்துக்கு இத்தனை விஷயம் சொல்கிறேன். பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல். விழித்திருத்தல் தான் ஆப்பர்ச்சுனிட்டி, தனித்திருத்தல்ங்கிறது தனித்தன்மை, பசித்திருத்தல்ங்கிறது இந்த மூணையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் நாம் அப்படிங்கிறதுக்காக தான் பதவி. எளிமையாக சொல்லுவார் எம்ஜிஆருடைய பாட்டில், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. இதை சொல்லிட்டே வந்து, மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்று ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும், இப்படி சொல்லிட்டே வரப்படும். என்ன நினைப்பீங்களா, எம்ஜிஆர்னு சொல்ல போறாருன்னு நினைப்போம் வாலி பாட்டு. ஆனா கடமை அப்படின்னு முடிப்பாருங்க. இந்த எழுத்துல ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கணும். படிக்க வைக்கிறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடைசி வார்த்தை நம்மளை படிக்கிறதுக்கு தூண்டணும், அப்பதான் நம்மளால படிக்க முடியும். எப்படி படிக்கணும், திரட்டிக்கிட்டே வரணும் புத்தகத்தை, அப்படி பிறட்டணும், இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும். இப்போ நீங்கள் வேற என்ன என்ன மெசேஜை ஸ்க்ரோல் பண்ண வைக்கிறான்ல சில பேர், அவன் என்ன தான் கடைசியில் போட்டிருக்காங்க, எனக்கு இந்த பொங்கல் வரப்போகுது எனக்கு பயமாக இருக்குது, செல்லு வெடிச்சு போடுற அளவுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அதுவும் ஒரு கோஷ்டி, காலையில் எந்திரிச்சோடனே குட் மார்னிங் பல் விளக்கி விட்டேன். இது என்ன இப்போ, இது உலகத்துக்கு ஒரு செய்தியாது, நம்ம அதையும் விளக்கணும். பல் விளக்குறமோ இல்லையோ, முதல்ல செல் விளக்கணும், இப்படி உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். சரி, எனக்கு இந்த பொங்கலை பார்த்தா என்ன பயம்னா, மெசேஜை பார்த்து பயம்தான். ஒருத்தர் அனுப்பியிருந்தான், லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு, லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு, கரும்பு மேலே லாரி ஏறுனா அது ஜூஸு, இதை படிச்ச நீ லூஸு அப்படின்னு எழுதியிருந்தான். இப்போ நீங்கள் கேட்பீங்க, நீ ஏன் படித்த? நம்மளை படிக்க வச்சுட்டால கீழே அம்முக்குறி போட்டுக்கிட்டே போகிறான். இப்போ நீங்கள் புத்தகம் ரெகுலராக படிக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, லைப்ரரியில் சில பேர் நண்பா ஏழாம் பக்கம் வா அப்படின்னு கூப்பிடுவான், பதினாறாம் பக்கம் பார் அப்படிமா, கடைசி பக்கம் சந்திப்போம்னு போட்டுட்டான், போய் பார்த்தா இதை எழுதியவன் முட்டாள் அப்படின்னு இருந்தான். அதை அவன் தான் எழுதினான், அவனை அறியாமலே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போவேன். நீங்கள் இன்னும் கூட பார்க்கலாம், இந்த இம்போசிஷன் ஒன்று இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் ஏதாவது தப்பு பண்ணால் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்கல்ல, ஒரு பையன் டீச்சர் முட்டாள்னு எழுதியிருந்திருக்கான். அந்த அம்மாவுக்கு அப்படி கண்ணு சிவந்து வச்சு, 30 தடவை எழுதுறா அப்படின்னு இருந்திருக்கு, அது சந்தோஷமாக எழுதியிருக்கேன், அதுக்கே தெரியல. இதுவும் புரியலன்னு நினைக்கிறேன். போங்க, இப்போ நான் சொல்லிட்டு வர விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். படிப்புங்கிற ஒரு விஷயம் சாதாரணமாக கிடைக்குமா? நாம் எது வரைக்கும் படிக்கிறோம், எது வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் படிக்கணுங்க. நான் என்னை பொறுத்த மட்டும் இது என்ன தெரியுங்களா, நம்ம நாட்டில் தனித்தனியாக தனித்தனியாக இருக்கிறோம். எப்படி தனித்தனியாக இருக்கிறோம், இலக்கணவாதியார்கள் இலக்கியவாதியார்கள் பக்கம் வர்றதில்லை, அவங்கள மதிக்கிறதும் இல்லை. இலக்கிய ஆட்கள் இலக்கண ஆட்களை பார்த்தா பயப்படுறது, ஏ போகாத, எது போனாலும் இலக்கணம் என்னன்னு கேட்பான். ஒரு வாத்தியார் ஒரு பையனை கேட்டாராம், பல் விழுந்தது என்ன இலக்கண குறிப்பு? அவன் உடனே யோசிச்சு பார்த்துட்டு, ஈறுகிட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு இருக்கான். அவருக்கே குழப்பம் வந்துருச்சு,
எப்படின்னாரு, பல்லு ஈறு கட்டாத்தானே பல்லு விழுகும். ஈறுகட்ட எதிர்மறை பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். கடைசி எழுத்து இல்லாமல் இருந்தால் ஈறு கெட்டதுன்னு அர்த்தம். ஈருனா கடைசின்னு அர்த்தம். நம்ம இந்த ஈர நினைக்கப்படாது. ஓடா குதிரை சொல்கிறோம் இல்லையா, ஓடாத அங்கிற சொல் இருக்காது. அப்போ இந்த இதெல்லாம் படிக்கிறப்ப இலக்கணம் இலக்கியம், சங்க இலக்கியம் படித்தவங்க பக்தி இலக்கியம் படிக்கிறதில்ல, பக்தி இலக்கியம் படிக்கிறவங்க சித்திலக்கியம் படிக்கிறதில்ல, இதெல்லாம் படித்தவங்க நவீன இலக்கியத்துக்கு வரதில்லை. இன்னும் கூட வச்சுக்கோங்க, எப்படி கடவுள் மறுப்பு இயக்கத்தை சார்ந்தவர்கள் பக்தி இலக்கிய பக்கம் தலை வச்சு படிக்கிறதில்ல, பக்தி இலக்கியக்காரர்கள் பெரியாருடைய சிந்தையை ஒருபோதும் படிப்பதில்லை. இது தப்புன்னு நான் சொல்கிறேன், நான் தைரியமாக சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா, படிப்புன்னு வந்தால் ஜாதியாவது மதமாவது. படிப்புன்னு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஏற்றம் இல்லை, கருப்பு இல்லை, சிவப்பு இல்லை, வெளுப்பு இல்லை, அவன் படிப்பாளிங்க மனுஷன். ஏன் வச்சுக்கோங்க, ராகுல சாங்கித்யாங்க எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். 33 மொழிகள் தெரிந்தவன் தமிழ் உள்பட. தமிழ்ல அவருடைய வால்கா முதல் கங்கை வரை அந்த அந்த நாவல் தமிழுடைய பதிப்புக்கு அவர் ப்ரூஃப் பார்த்து கொடுத்துருக்காருங்க. ஆச்சரியத்தில் ஆச்சரியம். இப்போ நீங்கள் போகிற போக்கில் கூட அதை அதை வாங்கி போகலாம். எப்படி தமிழ்நாட்டில் பொன்னின்னு செல்வனோ அது மாதிரி தண்ணி வேண்டாம், சும்மா லேசாக இருமலாக இருக்குது. ஒன்றரை மணி நேரம் தண்ணி குடிக்காமல் பேசுவேன். இல்லை இல்லை, நீங்கள் அதுக்காக பயந்துடாதீங்க, ஒன்றரை மணி நேரம் பேச போகிறேன்னு சொல்கிறேன். ராகுல சாகித்யாயன் எதுக்கு சொல்கிறது தெரியுங்களா, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முதல்ல பட்டிவரம்பட்டியில் ஒரு பட்டிமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கப்ப வால்கா முதல் கங்கை வரி பற்றி பேசுகிறேங்க. 1:00 PM முடித்த உடனே ஒருத்தர் வந்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கொஞ்சம் எங்கள் வீட்டில் பால் சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன என் நேரத்தில் சொல்கிறீங்களே அப்படின்னே, இல்லை என் வாழ்க்கை வரலாற்றில் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் பட்டிமன்றத்தில் ராகுல சாங்கித்யாயனை பற்றி பேசி நான் கேட்டதே கிடையாது. நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கீங்க, என் ஸ்டுடியோ பேர் ராகுல், என் பையன் பேர் ராகுல், என்னுடைய பொண்ணு பேர் நிஷா, அதில் 2வது அத்தியாயத்தில் வரக்கூடிய கதாநாயகி பேர் நிஷா. எங்கே நான் சொல்கிறது 30 முதல்ல அதில் ஈர்க்கப்பட்டு அந்த ஸ்டுடியோ பேர் ராகுல்னு வச்சுருக்காருங்க. ராகுல சாங்கித்யாயன்கிற பேரை அவருடைய உண்மையான பேர் என்னான்னு கேட்டிங்கன்னா கேதார்நாத் பாண்டே. கேதார்நாத் பாண்டே தான் அவருடைய உண்மையான பேர். மனுஷன் பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன்னா என்னன்னு தெரியுங்களா, அதுக்கான உத்வேகம் எங்கே கிடச்சிதுன்னு கேட்டால் ராகுல் சாகித்யாவுடைய புதிய ஒளி படிக்கணும், இளமை பருவம் படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். என்னை கூட சில பேர் கேட்பாங்க, நீங்கள் எப்போ படிப்பீங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க, நான் 7-9 படிப்பேன், 9 அப்படிலாம் இல்லை. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் படிக்கிறதுனால தான் நான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் வச்சுக்கோங்க, உயிர் உடம்புக்குள்ளே இருக்க காரணம் என்ன என்று கேட்டால் படித்து கொண்டே இருப்பது தான் அதனுடைய சிறப்பு. இங்கே என் பேரன் வந்திருக்கிறான் லோகவர்மன். அவன் சின்ன இப்போ அவனுக்கு 11 ஆகுது. அவன் சின்ன பையனாக இருக்கப்போ 3-4 என்ன செய்வான், படம் போட்டுக்கிட்டே இருப்பான், பேனாவில் எடுத்து படம் போட்டுக்கிட்டே இருப்பான். இது தாத்தா, இது பாட்டி, இது அம்மா, எல்லாம் ஒரே மாதிரி பல்லு மண்டை இப்படி போட்டுட்டான். ஏண்டா எல்லோரும் ஒரே மாதிரி நம்ம குடும்பத்தையே இப்படியாக இருக்க அப்படின்னு கேட்பேன். இல்லை இல்லை இல்லை, இதுதான் நீங்கள் அப்படின்னா எப்படா இதை நான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன். உங்கள் படத்துக்கிட்டக்க ஒரு கண்ணாடியும் புஸ்தகமும் போட்டிருக்கேனா அப்படின்னா, அவனுக்கு 4 கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு அடையாளம் என்னென்னா இந்த படத்துக்கு பக்கத்தில் இந்த கண்ணாடியும் புஸ்தகமும் இருக்கும், இது தாத்தா. வேறு என்ன அடையாளம் வேணும்? இப்போ நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். சங்க இலக்கியம் படிக்கிற போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது எதில் கிடைக்கும்? மூவா அவர்கள்ட்ட கேட்டாங்க, மூவான்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடப்படாது, கடைசி வரைக்கும் மூவா மூவான்னாரு அப்படின்னு. மூ வரதராசனார் அவருடைய அகல் விளக்கு நாவல் சாகித்ய கடன் பெற்றதுன்னு நினைக்கிறேன். அந்த அகல் விளக்கு நாவல் எம்ஏல பாடமாக இருந்தது, நீங்கள் படித்து பாருங்க. எப்படி ஜெயகாந்தன் சொல்கிறோமோ ஒரு காலத்தினுடைய ஒரு சக்கரவர்த்தின்னு, புதுமைப்பித்தனை சொல்கிறோமோ அது மாதிரி மூவா படித்தவர்களில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். விஞ்ஞானிகளை சொல்கிறப்ப தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் ஐன்ஸ்டீனுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஐன்ஸ்டீன் விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி எப்படிம்பாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் மக்களின் விஞ்ஞானி எப்படிம்பாங்க. சில எழுத்தாளர்கள் மக்களின் எழுத்தாளர்கள், சில எழுத்தாளர்கள் எழுத்தாளர்களின் எழுத்தாளர்கள். எதுக்காக சொல்கிறீங்களா, தாம் படித்த விஷயம் அத்தனையும்
மூ அவர்கள் இதில் சொல்லிக்கிட்டே போவாருங்க. அவரை கேட்குறாங்க, உங்களை கொண்டு போய் ஒரு தனி தீவில் விட்டால் என்ன செய்வீங்க? என் கையில் சங்க இலக்கியம் இருந்தால், அதிலும் குறிப்பாக குறுந்தொகை என்ற ஒரு புத்தகம் இருந்தால், அந்த புத்தகம் எனக்கு போதும், என் வாழ்நாள் அங்கேயே முடியும். இதே விஷயத்தை சுந்தரம்பிள்ளை அவர்கள் சொல்கிறாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறோம் இல்லையா, நீராறும் கடல் விடுத்த மனோன்மணியத்தை எழுதிய சுந்தரம்பிள்ளையை வந்து சிவபெருமான் ஒரு பேட்டி கேட்குறார். அப்படி பேட்டி கேட்குறப்ப சிவபெருமானே, இந்த உலகத்தையும் நீ அழிச்சிட்டு தனியாக இருக்க போனது பயமாக இருக்காதா, அப்போ போர் அடிக்காதா, என்ன செய்வேன்னு கேட்ட உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, திருவாசகத்தில் ஒரு ஏடு இருந்தால் என் பொழுது சிறப்பாக கழியும். யார் சொல்கிறா? சிவபெருமான். யார் சொன்னதா சொல்கிறா? சுந்தரம்பிள்ளை சொல்கிறாரு.